கேள்வி கேட்பது சுலபம், சரி. பதில் சொல்வது கடினம், சரி. கேள்விக்குரிய பதில் சொல்லி திருப்தி அடைவது அவர்கள் விருப்பம், சரி. அதுல குறை காண்பதும் இருக்காது, சரி. அப்படிப்பட்ட ஒரு சிரமமான இடத்துல இருந்துகிட்டு நீங்க பதில் சொல்றது மகா புண்ணியமாக எனக்கு தோணுது. சரிங்க. கேட்காத கவலைப்படாத விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுகின்ற அளவுக்கு நீங்கள் கருத்து ஒற்றுமையை வெளிப்படுத்துறீங்க. சரி. இந்த சபையர் எல்லாம் ஏற்க மட்டும் இருக்கிறது அந்த ஒரு வார்த்தைகள் தமிழ் தெளிவாக அழகாக விரிவாக விளக்கமாக செம்மையாக சொல்றீங்க. இறைவனுக்கு தான் எல்லா புகழும். அப்படி இறைவன் என்ன பேச வச்சிருக்காரு, நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க, இறைவனுக்கு தான் எல்லா புகழும். சொல்லுங்க. அந்த மார்க்கத்துக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சு. சரி, இதுல ஏன் பங்கு ஒண்ணுமே இல்லை, சரிங்களா. நம்ம ஒரு கருவி, ஷார்ப்னர் நல்லா சீவும், ரப்பர் நல்லா அழிக்கும், ஆனா தயாரிச்சவன் மேலதான் புண்ணியம். அது மாதிரி பேச வச்சது அவன். சரிங்க, சொல்லுங்க. வயது இளமை வயது, சரிங்க. பேசுகின்ற வார்த்தைகள் இறைவன் தருகின்ற வார்த்தை. சரி, எனக்கு 79 தான் ஆகுதுங்க ஐயா. சரி, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு கருத்துக்களை கேட்டது இல்ல, கேட்கறதுக்கு இறைவன் எனக்கு இங்க வாய்ப்பு கொடுத்திருக்கான். சரி, கைதட்ட வேண்டாம், விடுங்க. சரி, என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள் சொல்லுங்க. நீங்கள் அந்த மஹமது அவர்கள் அனுப்பி தூதராக இருக்குமோ ஒரு சந்தேகம் ஏற்படுது. தூதர் எல்லாம் கிடையாது, தூதர் வரமாட்டாங்க. நேரா யாரும் சொன்னதில்லை. சரிங்க. பிறகுதான் அவர்கள் விளம்பரம் வராங்க. சரி, சரி. அந்த தூதர் வந்தாரு. சரி, அது போல என்னுடைய உள்ளத்தில் எழுந்த ஒரு சரி நிலை. சரி, ஒரு தகவலையும் சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க, அது தகவலுக்கு சொல்லிக்கிறேன். எல்லா மனிதர்களுமே மக்களுக்கு சிறந்த பல கருத்துக்களை சொல்லிவிட்டு பிறகு கடவுளாக்கப்படுறதோ தீர்க்க தரிசியாக பேசப்படுகிறதோ மக்களுடைய வழக்கம். ஆனால் இறை தூதர்கள் வந்தாங்கல்ல, நபித்துவத்தை பெற்று நான் வந்து இறைவனின் தூதரா வந்திருக்கிறேன் என்று இறை தூதுத்துவத்தை சொல்லுகிற வேலைய செய்த எல்லா இறை தூதர்களும் தான் வருகிற பொழுதே நான் தூதர்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. அது ஆதமா இருந்தாலும், நோவாவாக இருந்தாலும், மோசேவாக இருந்தாலும், ஈசாவாக இருந்தாலும், நபிகள் முகமதா இருந்தாலும், இன்னமா அன ரசூலுன், நான் வந்து தூதர், உங்களுக்கு தூதுத்துவத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். இன்னி லக்கும் நதீர் முபீன், உங்களுக்கு தெளிவான எச்சரிக்கை விடுக்க வந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாம நபிகள் பெருமகனார் வாழுகிற பொழுது ஏராளமான கருத்துக்களை மக்களிடத்துல சொல்லுகிற பொழுது ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள், நானும் உங்களை போன்ற மனிதன் தான், இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற மனிதன் தான், யூஹா இலைய, எனக்கு இறைவனின் செய்தி வருகிறது உங்களுக்கு சொல்லுகிறேன், அவ்வளவுதான். நீங்க காலில் விழக்கூடாது, என்ன கையெடுத்து கும்பிடக்கூடாது, எனக்கு மறைவான ஞானம் இருக்கிறதா நினைக்க கூடாது என்று எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் அடக்கம் செய்யப்பட்டால் என்னுடைய அடக்கத்தலத்தை வழிபாட்டு தலம் கூட ஆக்கக்கூடாதுன்றாங்க. அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா நபிகள் நாயகத்துக்கு உருவப்படம் கிடையாது, நபிகள் நாயகத்துக்கு சிலை கிடையாது. உலகத்திலேயே மிகப்பெரிய ஆட்சி அதிகாரங்கள், மிகப்பெரிய சகாப்தங்களை படைத்திருக்கிற 100 பேரை பற்றி கிறித்தவ அறிஞர் மைக்கேல் ஹார்ட் என்பவர் ஒரு புத்தகம் எழுதுறார், தி 100 அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்துல என்ன செய்கிறார், பலரை பற்றி ரொம்ப சிலாகித்து விவேகானந்தரை பற்றி எழுதுகிறார், மோசேவை பற்றி எழுதுகிறார், இப்ப மகாவீரை பற்றி எழுதுகிறார், அண்ணல் காந்தியடிகளை எழுதுகிறார். இந்த வரிசையில அவர் என்ன செய்கிறார், இயேசுநாதரையும் குறிப்பிடுகிறார். ஆனால் உலக வரலாறை புரட்டி போட்டவர்கள், மிகப்பெரிய புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டவர்கள், கருத்து கருவூலங்களாக விளங்கியவர்கள், இவர்களில் முதலிடத்தை படைத்திருக்கிறதாக நபிகள் முகமது அவர்களை இட்டு விடுகிறார். கிறிஸ்தவ உலகத்தில் பெரிய ஆச்சரியம், முகமது நபி அவர்களை முதலிடத்தில் வைத்திருக்கிறீர்களே, என்ன காரணம்? அவர் சொல்கிறார், நான் முதல் இடத்திலே முகமது அவர்களை வைத்ததற்கு பல காரணங்கள் இருக்கிறது, அதிலே ஒன்று, இந்த உலகத்தில் வாழ்ந்து இறந்த எல்லா மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் சிலை இருக்கும், கல்வெட்டு இருக்கும், கோட்டைகள் இருக்கும், ஆனால் சிலை இல்லாத, கல்வெட்டுகள் இல்லாத, கோட்டைகள் இல்லாத, அனைவருடைய உள்ளத்தில் கோட்டை கட்டிய ஒரு மாமனிதர் முகமது நபி எழுதினார். அந்த அடிப்படையில நபிகள் நாயகம் வாழ்ந்தாங்க. ஆனால் அவர்கள் வாழுகிற பொழுதே இன்னொரு செய்தியும் சொன்னார்கள், எனக்கு பிறகு யுக முடிவு நாள் வரும்,
லா ரசூல பாதி வலா நபி, எனக்கு பிறகு நபியோ ரசூலோ யாரும் வரமாட்டார்கள். இந்த தூதுத்துவ செய்தியை உலகத்தில் சொல்பவர்கள் இருப்பார்கள், காலங்காலம் சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து உங்களுக்கு 10:30 to 11 ஒரு 2 மணி வரைக்கும் பேசிட்டு இருக்கேன், இவ்வளவுதான். இப்ப இந்த ஜமாத்தினுடைய ஒரு அமைப்பாளராக பி ஜெயினுல் ஆப்தீன், இப்ப அவர் மொழிபெயர்த்திருக்காரு திருமறை குரான் உங்கள்ட்ட இருக்கு. அவர் வந்து இது மாதிரி 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வராரு. இது மாதிரி 1000 இஸ்லாம் ஒரு இனியமா இருக்கிறதுக்கு பதில் சொல்லிட்டு வராரு. அவர் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்றுவாரு, அது ஈஸியா பேசிட்டு போயிருவாரு. அதெல்லாம் விட இது கம்மி தான். இப்ப நான் படிச்சு சொன்ன தகவலோட அவர் இன்னும் அதிகமாக கூட இன்னும் தெளிவான உலக நட விஷயங்களை எல்லாம் கிரகித்து சொல்லுவாரு. அப்ப அந்த அளவுக்கு இது ஒன்றல்ல ரெண்டல்ல, தமிழகத்துல இது மாதிரி பல நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். நாளைக்கு நீங்களும் இப்படி உருவாகலாம். திருமறையை படித்து இஸ்லாத்தின் அடிப்படை இதுதான் என்று புரிந்தீர்களானால் உங்க சமுதாயத்துல 4 பேர் கேட்கலாம், ஏப்பா இஸ்லாத்துல அது இல்லப்பா, உனக்கு தெரியாது குரான்ல அது இல்ல. நீங்க சொல்லலாம், உங்களை பார்த்து எப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, குரானை படிச்ச பாம்பீங்க. ஒரே ஒரு சின்ன உதாரணம் இதற்கு சொல்றேன். கனடா நாட்டை சேர்ந்த கேரி மில்லர் என்பவர் ஒரு கிறிஸ்தவத்தின் அறிஞர், கணித மேதை, எதையும் அறிவியல்ல லாஜிக்கா திங்க் பண்ணுவார், தர்க்கமா தான் முடிவெடுப்பார், சவாலா பார்த்து பார்த்தா முடிவெடுப்பார். அவர் என்ன செஞ்சாரு, கிறிஸ்தவ மக்கள் அங்க இருக்கிற சில அறிஞர்கள் சொல்லிடுறாங்க நீங்க குரானை படிச்சிடாதீங்க அங்க கனடாவில். ஏன்னு கேட்டீங்கன்னா, குரான் முழுக்க முழுக்க நபிகள் நாயகத்தை பத்தி அதிகமா வரலாற எழுதி அவங்க மனைவி மக்களை பத்திய வரலாறு அதுல இருக்கும், இயேசுநாதரை பத்தி ஒரு செய்தி அதுல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, குரானை முழுசா படிச்சுட்டார், 114 அத்தியாயத்தையும் படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் சொன்னாரு, மக்களே இன்றைக்கு நான் ஒரு உண்மையை உணர்ந்திருக்கிறேன். என்ன தெரியுமா, ஒட்டுமொத்த திருமறை குரானில் நபிகள் முகமதுடைய மனைவி கதிஜாவுடைய வரலாறு இல்லை, நபிகள் முகமதுடைய மகள் ஃபாத்திமாவின் வரலாறு இல்லை, நபிகள் முகமதுடைய பிறப்பு இறப்பை பற்றி அதுல இல்லை, நபிகள் முகமதுடைய பெயர் கூட 5 இடத்தில் தான் இருக்கிறது, நபி ஈசாவுடைய பெயர் 25 இடத்தில் இருக்கின்றார். எப்படி அன்றைக்கு கம்ப்யூட்டர்ல டக்கு டக்குன்னு வார்த்தை அடிச்சு தேடுறதுக்கு எப்படி அவரால் சொல்ல முடிந்தது, படிக்கிறார் தேடுகிறார் சொல்கிறார். நீங்களும் படியுங்கள் தேடுங்கள், நாளைக்கு நீங்கள் ஒரு இனிய மார்க்கம் நடத்துவீர்கள். இதுதான் யதார்த்தம். ரொம்ப இது இனிய மார்க்கம் மட்டுமல்ல எளிய மார்க்கம்.